الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وعسيرا وقال أيضا لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال سبعة يظلهم الله تعالى في ظله يوم لا ظل إلا ظله إمام عدل وشاب نشأ في عبادة الله ورجل قلبه معلق في المساجد ورجل تحابى في الله اجتمع عليه وتفرق عليه ورجل دعته امرأة ذات منصب وجمال فقال إني أخاف الله ورجل تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شماله ما تنفق يمينه ورجل ذكر الله خاليا ففاضت عيناه. صدق النبي سيدنا محمد صلى الله عليه وسلم. يا صاحب الوقت يا شيخنا مصباحي جبهتي تحت نعالكم إني أعيذ بكم نيابة عنكم فاحفلني سوء التفحيم واحفلني زيغ اللسان. سرو புகழும் எல்லாமாயும் ஏகமாயும் உள்ள இறைவன் ஹக் சுபஹானஹு வ தஆலா நாயனுக்கே அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் சையதுனா முஹம்மது முஸ்தஃபா காருணிய கடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் வலிமார்கள் மஷாயிகுமார்கள் நாதாக்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டும் என வேண்டிக் கொண்டதன் பின்னால் சங்கையான புகாரி மஜ்லிஸிலே நாங்கள் வீட்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இன்றைய நாள் ஆறாவது நாளாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் புகாரி நாயகம் மன்னர்கள் கோர்வை செய்த இந்த புகாரி கிரந்தத்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்பட்டு அதற்கு வியாக்கியானமும் செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையில் ஆறாவது நாளாகிய இந்த நாளில் இன்றைய நாள் வாசிக்கப்பட்ட ஹதீஸுகளில் அதில் ஒரு சில ஹதீஸுகளை சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லலாம் என நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காட்டினார்கள் நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் நிழலே இல்லாத அந்த நாளில் நிழல் கொடுக்கக்கூடிய அந்த நாள் அதாவது மஹ்ஷருடைய மஹ்ஷர் வெளி என்பது கேள்வி கேட்கப்படும் நாள். அந்த மஹ்ஷருடைய நாளில் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் பாவம் செய்தவர்களை நன்மை செய்தவர்களையும் பாவம் செய்தவர்களையும் அந்த நேரத்தில் கணக்கிட்டு பார்ப்பான். மஹ்ஷருடைய அந்த வேளையில் நிறைய மனிதர்கள் தங்களுடைய வேர்வை சிந்தி அந்த வேர்வை வெள்ளமாக பெருக்கிட்டு ஓடக்கூடிய அந்த நாளில் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ஏழு மனிதர்களை ஏழு விதமான குணங்களை குணங்குண்ட மனிதர்களை இறைவனுடைய நிழலில் நிழல் கொடுப்பான். அது எப்படி என்று சொன்னால் இமாமுல் அதுலுன் இன்னொரு ரிவாயத்தில் இமாமுல் ஆதில் நீதமான அரசன் நீதமான தலைவன். இரண்டாவது வஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா இன்னொரு வாலிபன் இறைவனுடைய வணக்கத்திலே வாழுகின்ற இறைவனுடைய வணக்கத்திலே வளர்ந்த வாலிபன்.
மூன்றாவது மனிதன் கல்புஹு முஅல்லக்குன் ஃபில் மசாஜித், அவர்களுடைய உள்ளம், அந்த மனிதனுடைய உள்ளம் எப்பொழுதும் பள்ளிவாசலோடு தொடர்புள்ளதாக, அவனுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புள்ளதாக இருக்கும். இன்னும் ஒரு மனிதன் நாலாவது, தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வதஃபர்ரக்கா அலைஹி, அடுத்த மனிதர் இறைவனுக்காக அன்பு கொண்டு இறைவனுக்காக பிரிந்த மனிதர். இன்னும் ஒரு மனிதர் வரஜுலுன் தாத்து இம்ராத்துன் ஜாத்த மனுஷபின் வ ஜமாலின், நல்ல குடும்பத்தை சேர்ந்த அழகான ஒரு பெண்மணி விபச்சாரத்துக்கு அழைத்து அந்த மனிதன், நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், இப்படியான பாவ காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன் என்று அந்த விபச்சாரத்தை விட்டும் தடுத்து கொண்ட மனிதர், இப்படியான இந்த மனிதர்களை விட்டும் அல்லாஹு தஆலா நாயன் அந்த மஹ்ஷருடைய நாளில் பாதுகாப்பான், அவனுடைய நிழலில் நிழல் கொடுப்பான். அடுத்த மனிதர் வரஜுலுன் தசத்தக பி சதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் சதக்கா கொடுப்பது, அதாவது ரகசியமான முறையில் சதக்கா கொடுத்த மனிதர்களையும் இறைவன் ஹக் சுபஹானஹு வ தஆலா நாயன் அந்த மஹ்ஷருடைய நாளில் பாதுகாப்பான். ஏழாவது மனிதர் வரஜுலுன் ஜக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாலத் ஐநாஹு, தனித்த நிலைமையில் தனியாக இறைவனை ஞாபகம் கொண்டு இறைவனை ஜிக்ர் செய்து இறைவனுடைய அந்த ஜிக்ரிலே அவனுடைய கண்கள் இரண்டும் அப்படியே கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமையில் தௌபாவுடைய நிலைமையில் இருப்பான். இப்படியான இந்த ஏழு விதமான இந்த மனிதர்களை மாத்திரம்தான் இறைவன் ஹக் சுபஹானஹு வ தஆலா நாயன் கியாமத்துடைய நாளில் அவனுடைய நிழலில் நிழல் கொடுப்பான். அதாவது அத்துன்யா மஸ்ராத்துல் லில் ஆகிரா, துன்யா வாழ்க்கை என்பது ஆகிராவுக்கு பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிர்த்தலம்தான் இந்த துன்யா. இந்த துன்யாவில் நாங்கள் எதை விளைக்கின்றோமோ அதைத்தான் மறுமையில் நாங்கள் எடுப்போம். அதாவது ஒரு மனிதர் துன்யாவுடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது நல்ல மனிதராக வாழ்ந்து நல்ல அமல்களையே செய்து நல்லவனாகவே வஃபாத்தானால் ஆகிராவிலும் அவன் நல்லவனாகவே இருப்பான், சுவர்க்கத்துக்கு செல்லுவான். இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டதை போன்று இறைவனுடைய அந்த நிழலில் அவனுக்கு நிழல் கிடைக்கும். அப்படி அல்லாமல் துன்யாவுடைய வாழ்க்கையில் ஏனோ தானோ, இருப்பது ஒரு வாழ்க்கைதான் என்று பாவச்சகதியிலே மூழ்கி கிடந்தால் அவன் வஃபாத்தானதற்கு பின்னாலும் அவன் மரணிக்கும் பொழுதும் பாவியாகவே மரணித்து பாவியாகவே எழுப்பப்பட்டு நரகத்திலே அல்லாஹு தஆலா நாயன் அவனை புகழ் செய்வான். எனவே அப்படியான கூட்டங்களில் நாங்கள் சேராமல் முவஹிதுகளாகிய நாங்கள், சூஃபிகளாகிய நாங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதை போன்று அந்த ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டத்திலாவது நாங்கள் சேர வேண்டும். அந்த ஏழு கூட்டத்திலும் நாங்கள் சேர வேண்டும். அது இலேசான வேலை. இறைவனாலும் அவனுடைய ரசூல் ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாலும் வலிமார்கள் நாதாக்கள் சூஃபியாக்கள் காட்டித்தந்த அந்த வழிமுறைகளையும் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட இந்த ஏழு விடயங்களையும் நாங்கள் எடுத்து நடந்தால் மாத்திரமே போதுமாகும். இன்றைய நாள் இந்த ஏழு விடயங்களை பற்றி பார்ப்போம் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவது மனிதர் இமாமுன் ஆதிலுன், நீதிமிக்க தலைவர், நீதிமிக்க மனிதர். நீதம் என்பது எப்படி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், சஹாபாக்களுடைய காலத்தில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே வருவோம், ஈருலக தலைவர் நாயக திருமேனி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈருலகத்துக்கும் தலைவர், நீதமானவர்கள். அவர்களை போன்ற நீதமானவர்கள் இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. அப்படியான அந்த நீதம், அந்த நீதி எல்லா மனிதர்களிடத்திலேயும் வர வேண்டும். ஒரு அரசர், ஒரு தலைவர் அவர் தலைப்பு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரிடம் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு நீதம் என்பது. இந்த நீதி நியாயம் என்பது அவர்களிடத்தில் வர வேண்டும். அப்படி நீதியாக இருந்தால், நிதானமாக இருந்தால், அனைவர்களுக்கும் சமமாக எவ்வாறு வழிநடத்த வேண்டுமோ அவ்வாறு வழிநடத்தி சரியான முறையில் வாழ்ந்தால் இறைவன் ஹக் சுபஹானஹு வ தஆலா நாயன் மறுமையுடைய நாளில் அந்த மஹ்ஷருடைய அந்த வெட்ட வெளியில் பாவிகள்
அந்த அவர்களுடைய வேர்வையில் கரண்டைக்கால், சிலர்கள் கரண்டைக்காலில் அப்படியே மூழ்கி விடுவார்கள். இன்னும் சிலர்கள் அந்த வேர்வை அவர்களுடைய இடுப்பு அளவு வரைக்கும் இருக்கும். இன்னும் சிலர்கள் அப்படியே தாண்டி விடுவார்கள். அப்படியான அந்த நாளில் நீதமான முறையில் நடந்தால் மாத்திரம்தான் அந்த நிழல் கிடைக்கும், அந்த சுவர்க்கம் கிடைக்கும். அப்போ நாங்கள் அனைவர்களும் நீதமான முறையில் இருந்தால் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் எங்களையும் அந்த நிழலில் நிழல் தருவான். இரண்டாவது வஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, வாலிபன் இறைவனுடைய வணக்கத்திலேயே வாழ்கின்றவன். இறைவனுடைய வணக்கத்திலேயே அவன் ஆரம்ப காலத்திலிருந்து தாய் தந்தைகள் அந்த அதாவது தாய் தந்தைகளுடைய அனுஷ்டானத்தின் மூலம் தாய் தந்தைகள் எப்படி அவனை வழிநடாத்துகின்றானோ அந்த வழிநடத்துதல் இறைவனாலும் ரசூலாலும் பொருந்தி கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். அவ்வாறு அவன் வாழ்ந்தால் அவனைப் போல ஸ்ரீதேவி இந்த உலகத்தில் எவனும் இருப்பதில்லை. வணக்க வழிபாட்டில் உருவான வாலிபன், அதாவது இந்த வாலிப வயதில்தான் பல எண்ணங்கள் உருவாகும். அந்த பல எண்ணங்கள் உருவாகின்ற அந்த நேரத்தில் அல்லாவுக்கு மாத்திரம் அடிபணிந்து, தன்னுடைய ஷேகுக்கும் அடிபணிந்து கட்டுப்பட்டு ஈமானை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களை போன்ற ஸ்ரீதேவிகள் எவரும் இல்லை. இந்த மஜ்லிஸிலே வீட்டிருக்கக்கூடியவர்களில் அநேகமானவர்கள் வாலிபர்கள். சபாபக கபுல ஹரமிக், நீங்கள் வயோதிபத்துக்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் கொள்ளையிட்டுக் கொள்ளுங்கள். வயோதிபம் உங்களை வந்து அடையும் முன் உங்களுடைய இந்த வாலிப பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அஸ்ஹாபுல் கஹப் என்று சொல்லக்கூடிய குகைவாசிகள் கூட அந்த குகைக்கு சென்ற காரணம் அவர்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுதே அந்த குகைக்கு சென்றார்கள். உலகத்தில் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இறைவனுடைய வழிபாட்டிலே நாங்கள் இருப்போம் என்று சென்றார்கள். அதே போன்று இந்த இடத்திலே வீட்டிருக்கக்கூடியவர்களும் இந்த மஜ்லிஸை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களில் வயோதிபமானவர்களும் வாலிபம் பருவத்திலே இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட அமல்களை மாத்திரம் செய்ய வேண்டும். இந்த வாலிப பருவத்தில் தான் பல எண்ணங்கள் தோன்றும், பல வேலைகளையும் செய்ய தூண்டும். இந்த வேலையில் இந்த நேரத்தில் இறைவனை மாத்திரம் கட்டுப்பட்டு இறைவன் சொல்லக்கூடியவைகளை மாத்திரம் செய்து அவனை அஞ்சி நடந்தால் இறைவனுடைய எவருமே நிழல் தராத வேலையில் அந்த மாஷருடைய அந்த கடும் வெயில், அந்த நேரத்தில் வெயில் எப்படி இருக்கும் என்றால் ஒரு ஜானுக்குத்தான் இருக்கும், ஒரு ஷான் அளவுக்கு தான் அந்த வெயில் இருக்கும். இப்போ ஆக மேலே இருக்கக்கூடிய அந்த வெயிலுடைய அந்த நாம பாதையால் போகும்பொழுதே அந்த வெயிலுடைய சூட்டை எங்களால் தாங்க முடியாது. காரணம் அவ்வளவு சூடு. அப்போ மறுமையுடைய நாளில் எங்களுடைய தலைக்கு பக்கத்திலே இருக்கும். அப்போ எவ்வாறு இருக்கும் எங்களுக்கு அந்த சூட்டின் தனிமையை தாப்பதற்காக வேண்டி, பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி துன்யாவுடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது சரியான முறையில் அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய ரசூலும் வலிமார்கள் நாதாக்கள் சேகமார்கள் சொல்லித்தந்த அந்த பாதையில் சரியான முறையில் வாழ்ந்தால் மாத்திரமே மாஷருடைய அந்த வெயிலின் சூட்டை விட்டும் எங்களால் பாதுகாக்க முடியும். அந்த இறைவனுடைய எவருமே கை தராத நிழல் தராத அந்த வேளையில் இறைவன் எங்களுக்கு அந்த நிழலில் நிழல் தருவான். அந்த வயோதிப வருவதற்கு முன்னால் எங்களுடைய வாலிபத்தை சரியாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது மனிதர் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். மூன்றாவது மனிதர் எப்படி என்றால் எப்போ பார்த்தாலும் அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பு பட்டதாக இருக்கும். எந்த நிலைமையிலேயும் பள்ளியுடைய தொடர்பு அவருடைய உள்ளத்தில் இருக்கும். அதாவது உண்மையான மூமின் என்று சொன்னால் அதுக்கு சூஃபியாக்கள் உதாரணம் காட்டுவார்கள், மீனை போல. மீனை அந்த தொட்டியிலிருந்து நாங்கள் வெளியே எடுத்தால் அந்த மீன் நினைத்து கொண்டே இருக்கும், எப்பொழுதுதான் நான் அந்த தொட்டியினுள்ளே போவேனோ தெரியாது. அதே போன்று மூமின்கள் பள்ளியை விட்டும் சுபு தொழுகை முடித்து விட்டு வீட்டுக்கு சென்றால் எப்படா லோகருக்கு பாங்கு செல்லும், எப்பொழுது நான் பள்ளிக்கு போவேன் என்ற அந்த எண்ணம் அந்த உள்ளத்தில் ஊசலாடிக்கொண்டே இருக்கும். இப்படியான மனிதர்களையும் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் அந்த நிழலே இல்லாத நாளில் நிழல் தருவான். அதே போன்று உண்மையான மூமின் அல்லாமல் பொய்யான விசுவாசி ஒரு பறவையை போன்றவன். அதாவது ஒரு பறவையை நாங்கள் கூட்டில் அடைத்து விட்டு ஒரு கூட்டில் அடைத்து விட்டால் அந்த பறவை நினைத்து கொண்டிருக்கும், எப்படா இந்த கூட்டிலிருந்து நான் வெளியே போவேனோ என்று நினைத்து கொண்டே இருக்கும். அவ்வாறு நாங்கள் இருக்கக்கூடாது. ப
பள்ளியோடு தொடர்புபட்டதாகவே இருக்க வேண்டும். பள்ளியிலே வந்து தொழ வேண்டும், விக்கிர்களை செய்ய வேண்டும், ஔராதுகளை செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் பள்ளியிலே இருக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டாலும் அதற்குரிய நன்மைகள் ஏராளம் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது. அதே போன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்தெந்த கர்மங்களை நாங்கள் செய்கின்றோமோ அந்த கர்மங்களின் ஒரு நன்மைகளாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இந்த மனிதனுடைய ஈமானை முழுமையாக்கிக் கொள்ளுகின்றான். இந்த மனிதனுடைய ஈமானை காமிலாக்கின்றான், பரிபூர்ணமாக்குகின்றான். நாலாவது மனிதன் வரஜுலுன் தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரக்கா அலைஹி, இறைவனுக்காகவே அன்பு கொள்வதும் நேசிப்பதும் இறைவனுக்காகவே கோபம் கொள்வதும் பிரிவதும். உதாரணமாக மஜ்லிஸுகளில் பேசி வரக்கூடிய இந்த ஹதீஸுகள், பயான் மஜ்லிஸுகள், எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களை நாங்கள் நேசம் கொண்டிருக்கின்றோம். இதற்காக இறைவனுக்காக அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள், இறைஞான தத்துவங்கள் எங்கள் அனைவர்களுக்கும் விளங்குகின்றது. அவர்களை நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய காதல் அன்பு எதற்காக? இறைவனுக்காக. இறைவனை பற்றியே அவர்கள் பேசுவார்கள், இறைவனை பற்றியே எங்களுக்கு சொல்லி தருவார்கள். ஒரு இந்த கௌமை, எங்களுடைய இந்த கௌமை அவர்கள் வழிநடாத்துகின்றார்கள். அவர்கள் மீது நாங்கள் ஆசை கொண்டதன் காரணம் இறைவனுக்காக வேண்டி. வஹாபிகளை நாங்கள் எதிர்ப்பது, அவர்களோடு கோபம் கொள்வது எதற்காக? எங்களுடைய சொந்த கோபங்களா? எங்களுடைய எந்த ஒரு சொந்த கோபமும் கிடையாது. இறைவனுக்காக வேண்டி அவர்களை நாங்கள் கோபிக்கின்றோம், அவர்களை விட்டும் நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம். காரணம், அவர்கள் வஹாபிகள். இறைவனும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் வலிமார்களாலும் பொருந்தி கொள்ளப்படாதவர்கள் தான் வஹாபிகளும், அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேராதவர்களும். இவர்களோடு நாங்கள் கோபம் கொள்வதன் மூலம் என்ன பலன் கிடைக்குகின்றது என்றால், இறைவன் நன்மையை தருகின்றான். ஏன்? நாங்கள் இறைவனுக்காக வேண்டித்தான் அவர்களை விட்டு பிரிந்திருக்கின்றோம். அவர்களோடு கோபம் கொள்வதும் இறைவனுக்காக வேண்டித்தான். எனவே இவ்வாறு இருக்கக்கூடியவர்களையும் இறைவன் விரும்பி அவனுடைய நிழலில் நிழல் தருகின்றான். ஐந்தாவது மனிதர் வரஜுலுன் தாத்து இம்ராத்துன் தாத்து மனுஷபின் மஜமாலின், நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த நல்ல அழகிய ஒரு பெண்மணி விபச்சாரத்துக்கு அழைத்து இந்த மனிதன் இன்னியாகுல்லா, நான் அல்லாவை பயப்படுகின்றேன், நான் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன், இது இறைவனுக்கு பொருத்தமான செயல் கிடையாது என்று அந்த விபச்சாரத்தை விட்டும் விலகி கொண்டவனையும் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் நிழலில்லாத அந்த நாளில் நிழல் கொடுப்பான். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை கூறி காட்டுகின்றேன். சையீதுல் முஅப்பிரீன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய, கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சையீதுனா இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள் விலாயத்து பெறுவதற்கு முன்னால் சாதாரண ஒரு மனிதராக இருக்கும் பொழுது, பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது நல்ல அழகிய நல்ல வம்சம் உள்ள ஒரு பெண்மணி வந்து இப்னு சீரின் நாயகம்மன் அவர்களை விபச்சாரத்துக்கு அழைக்குகின்றார்கள். இவர்கள் எவ்வளவோ பேசி பார்த்தார்கள், ஒன்றும் சரிவரவில்லை. சரி போவோம் என்று சொல்லி இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த பெண்மணியோடு செல்லுகின்றார்கள். சென்று அவர்களை தாமதப்படுத்தி விட்டு, கொஞ்சம் இருங்க, நான் மலசலகூடம் சென்று வருகின்றேன் என்று சொல்லி இவர்கள் மலசலகூடம் செல்கின்றார்கள். மலசலகூடம் சென்று மலங்களித்து அந்த மலத்தை எடுத்து தன்னுடைய உடம்பு முழுதாக பூசிக்கொண்டு வெளியே வருகின்றார்கள். அந்த அழகிய பெண்மணி விபச்சாரத்துக்காக அழைத்து அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய மேனியில் அந்த மலசலத்தை, அந்த மலத்தை கண்டதன் பின்னால் அந்த பெண்மணி, அந்த விபச்சாரி கூறுகின்றார்கள், உன்னோட நான் விபச்சாரம் செய்ய வந்தேன், சீ என்று சொல்லி ஒரு ஏளனமாக அவர்களை நினைத்து அவர்களை விட்டும் ஒதுங்கி ஓடி சென்று விட்டாள். இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள், அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், என்னுடைய இந்த செயலை விட்டும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் என்னை பாதுகாத்தான் என்று சொல்லி அவர்கள் அதற்கு பின்னால் குளித்து விட்டு அவருடைய வேலைகளை செய்துவிட்டு உறங்கினார்கள். உறங்கினதுக்கு பின்னால் ஈருலக தலைவர் சையீதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கனவிலே தோன்றி அவர்களுக்கு விலாயத்தை வழங்குகின்றார்கள். வலியுல்லா என்று சொல்லக்கூடிய இறைவனின் இறைநேச செல்வர்களில் ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து நற்செய்தி கூறி கனவுகளுக்கு விளக்கம் கூறும் பெருங்கொண்ட ஒரு மாமேதையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையீதுனா இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்களை ஆக்குகின்றார்கள். ஏன்? இதற்காக
விபச்சாரத்துக்கு அழைத்து அதை தடுத்து இறைவனை பயந்தார்கள். அந்த பயம், அந்த அந்த பயம் அவர்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது என்றால் விலாயத்துடைய அளவுக்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. சுபஹானல்லாஹ். எனவே இப்படியான கூட்டத்தில் செல்லுபவர்களையும் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் நிழலே இல்லாத எவருமே கை தராத அந்த நாளையில் இறைவன் அவர்களுக்கு நிழல் கொடுப்பான். இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விலாயத்து பெற்றது எதற்காக? ஒரு விபச்சாரத்தை அதை தடுத்து இறைவனை பயந்தார்கள். எனவே நாங்களும் இறைவனை எக்கணமும் பயந்து அவனுக்கு அஞ்சி வழிபட்டால் இறைவனுடைய திருப்பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற விடயத்தையும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆறாவது கூட்டத்தார் எப்படிப்பட்டவர் என்றால் வரஜுலுன் தசத்தக பி சதகத்தின், அதாவது தான தர்மங்கள் செய்ய வேண்டும். எவ்வாறு தான தர்மம் செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் காட்டிக்கொண்டு, நான் இன்றைக்கு சதகா கொடுக்க போறேன், நான் இன்றைக்கு தான தர்மம் கொடுக்க போறேன், இன்னும் இவ்வளவு கொடுக்க போறேன், ஆக்களை கூப்பிட்டு நாம கொடுக்க போப்படா. வலது கையால் கொடுக்கக்கூடிய சதக்கா எங்களுடைய இடது கைக்கு தெரியப்படா. அதாவது இந்த கையை மறைச்சிட்டு வலது கையால் கொடுக்கறது அப்படி கிடையாது. அதாவது யாருக்கும் தெரியாமல் ரகசிய தர்மம் செய்ய வேண்டும். மறைமுகமாக தர்மம் செய்யும் பொழுது அவன் இறைவனுடைய கோபத்தை விட்டும் அவன் இறைவன் பாதுகாக்குகின்றான். இறைவனின் கோபத்தை அணைக்கக்கூடிய ஒரு தர்மம் மறைமுகமான சதக்கா, மறைமுகமான தர்மம். இந்த சதக்கத்தை லத்துத்துஃபியு கலபர் ரப்பி வதது ஃபௌமீதத்தசு. தபரான் இமாம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே இந்த ஹதீஸை பதிவிட்டிருக்கின்றார்கள். எப்படி என்றால், சதக்கா கொடுப்பது, தான தர்மம் செய்வது, இந்த தான தர்மத்தின் மூலமாக கெட்ட மையத்தையும் கெட்ட மரணத்தையும் இந்த சதக்கத்தை லத்துத்துஃபியு கலபர் ரப்பி, அதாவது இறைவனுடைய கோபத்தையும் கெட்ட மரணத்தையும் தடுக்கும். ரகசியமாக தர்மம் செய்ய வேண்டும். தான தர்மங்கள் கொடுக்கும் பொழுது ரகசியமாக செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், வீட்டில் இருக்கக்கூடிய பழுதாகாத சாப்பாடு வகைகள், இனிப்பு பண்டங்கள் இருந்தால் மிஸ்கீன்கள் வரும்பொழுது அவர்களுக்கு அந்த தர்மம் செய்தால் அந்த தர்மத்தின் மூலம் அந்த மனைவிக்கும் அந்த அம்மாவுக்கும் கூலி கிடைக்கும். அந்த கூலியை கொடுத்து அவர்களுடைய கணவருக்கும் கூலி கிடைக்கும். அவர்களுடைய வீட்டுக்கு யாரெல்லாம் பாதுகாப்பாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த கூலி கிடைக்கும். எனவே தான தர்மங்கள் செய்யும் பொழுது ரகசியமாக செய்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய கெட்ட பார்வையை தடுக்கும். தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக நிறைய மனிதர்கள் விபச்சாரத்திலே ஈடுபட்டிருந்தவர்கள் விபச்சாரத்தை விட்டும் தடுத்து நல்லவர்களாகிய சரித்திரங்களும் இருக்குகின்றது. மிஸ்கின்களுக்கு நாங்கள் தான தர்மங்கள் செய்யும் பொழுது இறைவனுடைய அன்பும் வழிமார்களுடைய நேசமும் எங்களுக்கு கிடைக்குகின்றது. தான தர்மங்கள் கேட்டு வரக்கூடியவர்கள் இறைவனாக கூட இருக்கலாம். இறைவன் சொல்லுவான், நான் உன்னிடத்தில் யாசகம் கேட்டு வந்தேன், நீ எனக்கு தரவில்லை, நீ யாசகம் தந்திருந்தால் என்னை நீ பெற்றுக்கொண்டிருப்பாய் என்ற அந்த ஹதீஸ் மொழியிலேயே நாங்கள் எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே தான தர்மங்கள் செய்யும் பொழுது இஹ்லாஸாக மன தூய்மையாக நாங்கள் எந்த விஷயங்களை எல்லாம் செய்கின்றோமோ அவைகள் அனைத்தும் தான தர்மங்கள் தான். ஒரு மனிதருக்கு நாங்கள் ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது அந்த புன்முறுவல் பூப்பதும் சதக்கா தான், தான தர்மம் தான். ஒரு மனிதனுக்கு நல்ல விடயத்தை சொல்லிக் கொடுப்பதும் தான தர்மம் தான். எந்த எந்த விடயங்களை நாங்கள் மன தூய்மையோடு இஹ்லாஸோடு செய்கின்றோமோ அவைகள் அனைத்தும் தான தர்மம் தான். எனவே இப்படி தர்மம் கொடுத்தவர்களையும் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் அந்த நிழல் இல்லாத நாளில் நிழல் கொடுப்பான். ஏழாவது கூட்டத்தார் இறுதியாக வரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத்தைனாஹு. இறைவனை தனித்த முறையில் தனிமையிலே இருக்கும் பொழுது இறைவனை நினைத்து அவனை திக்ரு செய்து அவனை அழுது புலம்பி அவனுடைய இரண்டு கண்களும் கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதரையும் இறைவன் நிழல் இல்லாத நாளையில் மஹ்ஷருடைய வேளையில் பாதுகாத்து அவனுக்கு நிழல் கொடுத்து சுவர்க்கத்தை வழங்குவான். அது எப்படி என்று சொன்னால், தனிமையிலேயே அல்லாவை நினைத்து அழுது கண்ணீர் வடிப்பவர்கள் இந்த வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அனைவர்களும் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுதும் அந்த நாள் செய்த பாவத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து இதை நாங்கள் பழகி கொண்டால் இறைவனால் இறைவனுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கும், வலிமார்களுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கும். இப்படியே எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் கடத்துவதன் மூலமாக இறைநேச கூட்டத்தில் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் எங்களையும் ஆக்குவான். குல்லு பனி ஆதம ஹத்தா ஊன் வகைருல் ஹத்தா ஈன அத்தவாபூன்.
அதனுடைய மக்கள் அனைவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த பாவம் செய்யக்கூடியவர்களை சிறந்தவர்கள் தௌபா செய்து மீளக்கூடியவர்கள். தௌபாவுக்கு நிபந்தனை என்னவென்று சொன்னால், அவன் செய்த பாவத்தை நினைச்சு கவலைப்படுவது, கவலைதான் தௌபா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை நாங்கள் வளமையாக்கி கொண்டால் எங்களால் பாவம் என்பது நிகழவே நிகழாது என்ற விடயத்தை கூறி, நிழலில்லாத அந்த நாளில் நிழல் பெறக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவர்களும் எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ஆக்குவானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், மறைமுகமாக ரகசியமாக முறையில் நாங்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் மாற்றியமைப்பாயாக. யா அல்லாஹ், கடைசி வரைக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய சூஃபிச வஹதத்துல் வுஜூத் என்ற கொள்கையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், ஷேகனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களுடைய வாழ்நாளை சரீர சுகத்துடன் நீளமாக்கி இந்த பள்ளியை அவர்களுடைய கரங்களினால் திறந்து வைப்பதற்கு ஏகவல்ல நாயன் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் அனுகூலம் புரிவானாக. வாஹிர தௌவாஹும் அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.